ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் எம்எம் கிச்சன் மகாதான் பேசுகிறேன். வாங்க, இன்றைக்கி நம்ம என்ன டிஷ் பார்க்க போகிறோன்னா முட்டை குழம்பு. முட்டை குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். எல்லோருமே முட்டை குழம்பு செய்வாங்க. இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக நான் வந்து முட்டை குழம்புல முட்டையை முழுசாக போடாமல் ஒரு மாதிரி பன்னீர் மாரி கட் பண்ணி போட்டு செய்கிறது எப்படின்னு தான் சொல்ல போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முட்டை குழம்புக்கு தேவையான நான் ஒரு 4 முட்டையை உடச்சி எடுத்து வச்சுருக்கேன். தக்காளி, பெரிய தக்காளியாக ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம், ஒரு வெங்காயம் பெரிய வெங்காயம், பச்சை மிளகாய் 3 கிரி வச்சுக்கோங்க. முருங்கைக்காய் உருளாளுங்க எடுத்து வச்சுருக்கேன். கருவேப்பிலை, பெருஞ்சீரகம் 1 ஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். தேங்காய் கொஞ்சம் அரை மூடியில் பாதி திருவி அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். மஞ்சத்தூள் தேவைக்கேற்ப உப்பு தேவை. இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்தா அந்த 4 முட்டையையும் உடச்சி ஊற்று 4 முட்டையும் நல்லா மிக்ஸரில் நல்லா முட்டை மிக்ஸரில் நல்லா அடித்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுக்கோங்க. முட்டையை நல்லா அடித்து எடுத்து வச்சுக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். நம்ம அடித்து எடுத்து வச்சுருந்த முட்டையை ஒரு இட்லி பானை இதில் லைட்டாக தண்ணியை வச்சு அதில் அவிச்சு எடுத்துக்கலாம். நம்ம குழம்பு அதுக்குள்ளே தாளிக்கிறதுக்கு ரெடி பண்ணி எடுத்து வச்சிடலாம். ஒரு பானையில் தேவைக்கேற்ப எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. பெருஞ்சீரகம் 1 ஸ்பூன், நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தையும் அதோட ஆட் பண்ணி வதக்கி விட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் இதோட ஆட் பண்ணி வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா நம்ம கட் பண்ணி வச்சுருந்தா அந்த தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா வதக்கி விடுங்க. பச்சை மிளகாய், நம்ம கட் பண்ணி வச்சுருந்தா அந்த பச்சை மிளகாய், கருவேப்பிலை எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விடுங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்தா அந்த வெஜிடபிள், நான் முருங்கைக்காவும் உருளைக்கிழங்கும் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்களும் அந்தமாரி முருங்கைக்காய் இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லை உருளைக்கிழங்கு வேணாலும் ஆட் பண்ணிக்கோங்க. இதுமாரி ஆட் பண்ணி நல்லா செய்யும்போது நல்லா ஒரு கறி குழம்பு வைக்கிற ஃபீல் இருக்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ நம்ம இதில் மசாலா கலந்துக்கலாம். நான் மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். உப்பு தேவைக்கேற்ப ஆட் பண்ணிக்கோங்க. குழம்பு தூள் 2 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதங்கட்டும். பாருங்க எப்படி இருக்குது, பார்க்கவே செம சூப்பராக இருக்குது. இந்தமாரி செய்யுங்க, கறி குழம்பே தோத்துரும். பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டிங்கன்னா நல்லா ஒரு வாசம் சூப்பராக வரும். இப்போ நம்ம குழம்புக்கு தேவையான தண்ணியை இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் சின்ன டம்ளரில் 4 டம்ளர் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி நல்லா கிண்டி விடுங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்தா அந்த தேங்காய் பேஸ்ட்டையும் இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேங்காய் அரைக்கும்போது லைட்டாக கொஞ்சம் 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் மிக்ஸ் பண்ணி அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அந்த பேஸ்ட்டையும் இதில் ஆட் பண்ணி நல்லா கிளறி விடுங்க. கிளறி விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் அளவுக்கு குழம்பு நல்லா கொதிச்சு வரட்டும். இப்போ நம்ம பாயில் பண்ணி வச்சுருந்தா அந்த முட்டையை எடுத்துடலாம். இந்தமாரி ரவுண்ட் ஃபுல்லாக முட்டையை ஓரம் ஃபுல்லாக இந்தமாரி எடுத்து விட்டுருங்க. எடுத்து விட்டு ஃபுல்லாக சைடெல்லாம் எடுத்து விட்டிங்கன்னா கவுக்கும்போது முட்டை கீழே விழுந்துருங்க அழகாக தட்டில். இந்தமாரி முட்டை விழுந்ததுக்கப்புறம் நம்ம சின்ன சின்னதாக கேக் விழுகிற மாரி வச்சு கட் பண்ணிக்கலாம். ரொம்பவும் பெருசாக கட் பண்ணாதீங்க, குழம்புல போடும்போது கொஞ்சம் பெருசாகும். அதனால் திட்டமாக சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கோங்க. பன்னீர் சைஸுக்கு அழகாக கட் பாருங்கள், குழம்பு நல்லா கொதி வந்துருச்சு.
நல்ல வாசமாவும் இருக்கு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருந்த முட்டையை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்தமாரி செஞ்சு பாருங்கள், முட்டை குழம்பு செம டேஸ்ட்டாகவும் சூப்பராகவும் இருக்கும். கறி குழம்பு லெவலில் இருக்கும். முட்டை குழம்பு செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். நல்லா ஒரு குலுக்கு குலுக்கிக்கோங்க. முட்டைலாம் எல்லாமே அதில் ஆட் மிக்ஸ் ஆகிற வரைக்கும் லைட்டாக ஒரு கிண்டு கிண்டி ஒரு 5 நிமிஷம் அளவுக்கு திரும்பவும் மூடி வைங்க. பாருங்க எல்லாமே நல்லா கொதி வந்துருச்சு, குழம்பு ரெடி ஆயிடுச்சு, நல்லா முட்டையெல்லாம் மிக்ஸ் ஆகுது. அவ்வளோதான், முட்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் பன்னீருக்கு ஒரு சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.